ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவையில்லாமல் சர்ச்சைகள் சிக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டவர் தான் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலி கடந்த மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் குமார வீழ்த்தி திருவெரும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் ஆட்சி பொறுப்பில் ஏற்றதுலேருந்து கொரோனா தடு பணியில் மும்மரம் காட்டி வருகிறது இந்த ஊரடங்கு மற்றும் கொரோனா தடுப்பு பணியில் தீவிரமாக கண்காணிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட வாரியாக அமைச்சர்கள் வந்து நியமித்திருக்காரு இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு திருச்சி மாவட்டம் வந்து ஒதுக்கப்பட்டது மக்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் உள்ளிட்ட பல்வேறு கொரோனா தடுப்பு பணிகளை வந்து அவர் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலைமையில் தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மாவட்டத்தில் நேற்று கொரோனா தடுப்பு பணிகளை தொடர்பாக திமுக அலுவலகத்தில் ரோட்ரி மற்றும் லைன்ஸ் கிளப் நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தினார் அந்த அமைச்சர் தலைமையிலான அந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் திவ்யதர்ஷினி மாநகராட்சி ஆணையர் சுப்பிரமணியன் திருச்சி காவல்துறை ஆணையர் அருண் ஆகியோர் பங்கேற்றனார் அமைச்சர் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் பங்கேற்றிருந்த நிலையில் கூட்டமானது திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றுச்சு தற்போது இதுதான் வந்து தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அமைச்சர் அழைச்சால் கூட கூட்டம் கூட்டம் வந்து கட்சி அலுவலகத்தில் நடத்தப்படுதுன்னு சொல்லி வர முடியாதுன்னு அதிகாரிகள்லாம் தெரிவிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இப்போது சர்ச்சையாக இருக்குது இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து பாஜகவை சேர்ந்த காயத்ரி ரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பத்து நாள்லேயே வந்து மாவட்ட கலெக்டரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் கட்டாயப்படுத்தி தனது கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து கரோனா ஆலோசனை நடத்திய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலியை இது வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதிகாரத்தை தவறா பயன்படுத்தின அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலியை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல பதிவிட்டு இருந்தாங்க பதவியேற்று ரொம்ப கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவர் உதயநிதி ஸ்டாலினோடய ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினுக்கு வந்து ரொம்பவே நெருக்கமான ஒரு அமைச்சராக இருக்காரு அதனால தான் வந்து இவருக்கு பள்ளிக்கல்வித்துறையை வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிலமையில் இவர் இந்த மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து எல்லாத்தோட கருத்தாகவும் இருக்குது இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா தமிழ் வெண்டி த்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ